ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐஎஸ்டி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லினக்ஸ் பிஸ்னஸ் விண்டோஸ். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து மோஸ்ட்டாக புரியுதில்லை, விண்டோஸ் டவுன்லோட் பண்ணுறதா இல்லை லினக்ஸ் டவுன்லோட் பண்ணுறதான்னு. அதாவது இப்போது வர லேப்டாப்ஸ்லாம் மோஸ்ட்டாக வந்து விண்டோஸ் தான் வந்து ஏற்றி தருவாங்க, ஏன்னா அது இன்பில்டாகவே வரும். ஸோ இந்த விண்டோஸ் பெஸ்ட்டாக லினக்ஸ் பெஸ்ட்டான்னு வந்து நிறைய பேர் வந்து மோஸ்ட்டாக கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக நினச்சிருக்காங்க, ஆனால் இல்லை. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் கூட நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது, டீப்பாக போனேன். ஸோ அதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த வீடியோவில் போக்குற பண்ணி நான் சாரி கேட்டுக்கேன், ஏன்னா என்னோடய விண்டோஸ் வந்து கிராப்ட் ஆகிடுச்சு. அண்ட் இது பழைய விண்டோஸ், அதாவது வெர்ஷன் 17 தான் போட்டிருக்கேன், சின்ஸ் 2006 வந்தது. ஸோ பழசுங்கனால என்கிட்ட மைக்ரோசாஃப்ட் 365 இல்லை. ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோவை வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் போட்டதுக்கு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்போவுமே நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டர்ஸ் இல்லை ஃபோன்ஸ்னு போனாவே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாத்தையுமே, எல்லா ஒரு இன்டர்நெட் டிவைஸ் அப்புறம் ஆன்லைன் எல்லா டிவைஸ்க்கும் வந்து பொருத்தமாக இருக்குது. ஸோ ஈவன் பிரிண்டர் கூட எடுத்திங்கன்னா அதுக்கும் கண்டிப்பாக ஒரு ரேம் இருக்கும், ரேம் ஹார்ட் டிஸ்க் அதெல்லாம் இருக்கும். அப்படிலாம் இருந்தால் தான் வந்து அது கரெக்டாக ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், ஸோ அர்டினோ, ராஸ்பெரி பை எல்லாத்துக்குமே வந்து இம்பில்ட் ரேமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பிசி ஆண்ட்ராய்ட்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ரேம் இருக்குது. ஸோ அந்த ரேமை யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும். ஸோ சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் என்னென்னா, எக்ஸாம்பிள் எனக்கு கன்ஃபார்மாக தெரில, ஸோ ரீமிக்ஸ் ஓஎஸ், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கம்மியான ரேமு மட்டும்தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 4GB, ஸோ 4GBக்கு வந்து நீங்கள் ரேம் போட்டிருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3GB மட்டும்தான் ரேம் வந்து அது எடுத்துக்கும், மீதி 1GB வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு போயிடலாம், அப்புறம் டிஸ்பிளே. ஸோ அந்த மாதிரி இது வந்து வேஸ்ட் ஆயிரும், அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் நல்லாகிறது அப்படிலாம் போகும்போது வந்து வேஸ்ட் ஆயிரும். ஆனால் சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கும். ஸோ பேக்ரவுண்ட் ஆப்ஸை வந்து நீட்டாக வச்சுக்கும், இன்டர்நெட்லாம் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் ப்ராப்பராக பார்த்துக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிறையவே இருக்குது. ஸோ அதில் ரெண்டு பெஸ்ட் என்னென்னா விண்டோஸ் 10 அப்புறம் லினக்ஸ் தான். ஸோ லினக்ஸ்னால் லினக்ஸில் எல்லா டிபின் பேசும், எக்ஸாம்பிள் லினக்ஸ் மின்ட்டு, காலி லினக்ஸ், அப்புறம் உபெண்டு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இப்போ வந்துருக்க ரீசண்டாக இருக்கிற லினக்ஸ் தான் நான் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன் அண்ட் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் விண்டோஸ்க்கும் லினக்ஸுக்கும் கம்பேர் பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸாக போட்டிருக்கேன். ஸோ அதை நான் இப்போ காட்டுறேன். யா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸ் 10 அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாக் ஸ்பீடை பார்ப்போம். கிளாக் ஸ்பீட்னா இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க ப்ராசஸர் யூஸ் பண்ணுறது. ப்ராசஸர்னால் இப்போ நீங்கள் i9 வச்சுருக்கீங்களா, டுவல் கோர் வச்சுருக்கீங்களா, i7, ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்குறது. அதுதான் வந்து கிளாக் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். கிளாக் ஸ்பீட் எப்படின்னா GHz வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், தெரிலனா இது யூஸ்ஃபுல்லான டிப். ஸோ இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னா, விண்டோஸ் 10 வந்து ஓவர் கிளாக் பண்ணியிருக்காங்க i9 ப்ராசஸரை. i9 ப்ராசஸரை ஓவர் கிளாக் பண்ணி எவ்வளோ GHz இருக்குது அப்படின்னா 4.2 GHz வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து, அதாவது வேஸ்ட் ஆகாமல் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு இது விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ 4.2 வந்து ரொம்பவே இப்போ இருக்கிற இதுக்கு வந்து ரொம்பவே பெட்டர். ஸோ ஏன்னா i7 வந்து ஜஸ்ட்டு 3.60 அந்த மாதிரி வருது, ஏன்னா என்னோடய கிளாக் ஸ்பீட் அவ்வளோதான், என்னோடது i7 ப்ராசஸர். ஸோ என்னோடதே அவ்வளோதான், பட் இது 4.2 GHz உண்மையிலே ஜாஸ்தி தான். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வால்டேஜ். ஸோ லேப்டாப்ஸ்லாம் முக்கியமாக வந்து வால்டேஜ் தான் முக்கியம், ஏன்னா லேப்டாப்க்கு இருக்கிற, ஏன்னா லேப்டாப் வந்து ஓவராக பேட்ரி யூஸ் பண்ணிச்சுன்னா அப்புறம் லேப்டாப்க்கு இதே இருக்காது, ஒரு வேல்யூவே இருக்காது. ஸோ அதனால் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எவ்வளோ வால்டேஜ் எடுக்குன்னா
ஃபைவ் வோல்ட் டு சிக்ஸ் வோல்ட் வந்து எடுக்கும். ஸோ ப்ளஸ் ஃபைவ் வோல்ட் டு ப்ளஸ் சிக்ஸ் வோல்ட் எடுக்கும் எந்த வேர்ஷனில் அப்படின்னா வேர்ஷன் 18.09. ஸோ 18.09 இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது, ரொம்ப சீக்கிரம் ரொம்ப சூன் இல்லை, இப்போது வந்திருக்கிறது சம்திங் 20H2 சம்திங் என்னமோ வருது. ஆனால் இது வந்து கொஞ்சம் இயர்ஸ் பேக், அதாவது என்னோடய வேர்ஷனுக்கு முன்னாடி. யா என்னோடது வந்து 17, இது வந்து 18. ஸோ நடுவு இன்பிட்வீன் 2 to 3 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த வோல்டேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தின்னு நீங்கள் நினைக்கலாம், எஸ். ஸோ லினக்ஸுக்கு போகிற முன்னாடி நம்ம இதை பார்த்துருவோம். ஸோ இதுதான் மெயின். அப்புறம் ஹையஸ்ட் ரேம் பார்க்கலாம். ஹையஸ்ட் ரேம் வந்து 2 TB. ஓ 2 TBனா ஈவன் ஹார்ட் டிஸ்கே என்கிட்ட இல்லை. ஆக்சுவலாக என்னோடய ஹார்ட் டிஸ்க் கூட ஜஸ்ட்டு 500 MB தான், அண்டு 4 GB ரேம். ஆனால் இது 2 GB ரேம். ஸோ 2 GB ரேம் ரொம்ப ஹை. ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இதை இந்த மாதிரி ரேம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து எந்த இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னா விண்டோஸ் 10 ப்ரோ, என்டர்பிரைஸ் அண்ட் எஜுகேஷன், இந்த மூணு விண்டோஸ் 10 வெர்ஷனில் மட்டும்தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க மைக்ரோசாஃப்டில் தான். ஸோ எனக்கு கன்ஃபார்மாக தெரில, ஆனால் 2 TBங்கிறது வந்து கன்ஃபார்ம். இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எவ்வளோ டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு ஃப்யூச்சரில் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கேப்பபிள் ஆஃப் 16 TB லிமிட். கேப்பபிள்னா அதாவது ஹார்ட் டிஸ்க்கை பற்றி சொல்கிறேன். ஸோ ஹார்ட் டிஸ்கில் வந்து நம்ம இதில் வந்து 16 TB முடிய வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம 16 TB முடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 16 TBங்கிறது ஜாஸ்தி. ஸோ இந்த விண்டோஸ் 10 பெர்ஃபார்மன்ஸை தள்ளி வச்சுட்டு நம்ம லினக்ஸை பார்ப்போம். ஸோ லினக்ஸ் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது மோஸ்ட் ஆஃப் தெம் தெரியும். ஸோ இதோட ஸ்பெக் பற்றி நம்ம படிக்கலாம். லினக்ஸோட ஹையஸ்ட் கிளாக் பவர், கிளாக் ஸ்பீடு என்னென்னா 8.723 GHz. ஸோ 4.23 GHz விட டபுளாக இருக்குது இந்த லினக்ஸ். அதாவது ஓவர் கிளாக் பண்ணி AMD பைல் டிரைவர் பேஸ்ட் FX 38370 சிப்பில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ ஸ்பீட்னோ 8.723 GHz. ஸோ இது ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ லினக்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஓவர் கிளாக் பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ அட்வான்டேஜஸை பற்றி நான் அப்புறமே சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஹையஸ்ட் வோல்டேஜ். ஸோ ஹையஸ்ட் வோல்டேஜ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் 1.1 வோல்ட் தான் இருக்கும். ஸோ இதோட ஹையஸ்ட் வோல்டேஜே அவ்வளோதான். ஸோ 1.1 வோல்ட் ரொம்பவே கம்மி, எல்லா லேப்டாப்ஸுமே கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம், ப்ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சில பேர்த்துக்கு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா லினக்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ லினக்ஸ்னால் எப்போவுமே பெஸ்ட்டு இல்லை. ஸோ அதெல்லாம் நான் வந்து நான் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் தனியாக சொல்லுவேன். ஸோ அதில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் என்ன இருக்குன்னா ரேம். ஸோ இதோட ரேம் என்னென்னா 1 to 256 TB முடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 1 GB யூஸ் பண்ணாலும் வேர்த்து தான், 256 TB யூஸ் பண்ணாலும் வேர்த்து தான். ஏன்னா ரெண்டுத்துமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ரேமை அப்படியே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்காக யூஸ் பண்ணும், மற்ற எதுக்குமே வந்து அது வேஸ்ட் பண்ணாது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதனால தான் வந்து எப்போவுமே ஒரு லெஜெண்டாக இருக்குது லினக்ஸ். ஸோ என் இது வந்து 256 TB. ஸோ 256 ஹார்ட் டிஸ்க் கூட இன்னும் அவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன், பட் ரேம் வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக ஜீனியஸாக தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் லினக்ஸ் வந்து எப்போவுமே மோஸ்ட்டாக வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நாசாலெலாம் பார்த்திங்கன்னா லினக்ஸ் தான் வச்சுருப்பாங்க, ஏன்னா அதுதான் வந்து சூப்பர் எஃபிஷியண்ட்டாக வோல்டேஜ் ஜாஸ்தியாக எடுக்காமல் நீட் அண்ட் சிம்பிளாக வந்து ரன் பண்ணும். வேறஸ் விண்டோஸ் 10 பார்த்திங்கன்னா 1% தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா விண்டோஸ் 10 வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் ஹேண்டிலிங் ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கை பார்க்கலாம். ஸோ கேப்பபிள் ஆஃப் 100 TB, 100 TB முடி ஹார்ட் டிஸ்க் வந்து கேப்பபிளாக இருக்கும். ஸோ
விண்டோஸ் டென்னை பேஸ் பண்ண விட லினக்ஸை பேஸ் பண்ணது கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து மோஸ்ட்டாக சூப்பர் கம்ப்யூட்டர்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி அட்வான்டேஜஸ் லினக்ஸை பற்றி கொஞ்சம் பாதி புரிஞ்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான், சாரி. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லைனாக இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, கூலர் கூட வச்சுருப்பாங்க, ஹீட் ஆகக்கூடாதுன்னு. ஸோ இதுக்குள்ளெலாம் ஊர்பட்ட ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஸோ எவ்வளோ டிபி இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது, அவ்வளோ இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நாசாஸ், கூகுள் அந்த மாதிரிலாம் வந்து இதில் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அட்வான்டேஜஸை பற்றி பார்ப்போம், விண்டோஸ் டென்னோட அட்வான்டேஜஸை பற்றி. ஸோ விண்டோஸ் டென் எடுத்துட்டால் இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த லேப்டாப்ஸில் எல்லாமே வந்து விண்டோஸ் டென் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி தராங்க. ஏன்னா அது வந்து ஃபாஸ்ட்டை விட யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் விண்டோஸில் தான் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும், நல்லா யோசிச்சு பாருங்கள். விண்டோஸ் டென் வந்து சும்மா ஜஸ்ட் பிசி அப்படின்னு போயிடலாம், அண்ட் திஸ் பிசின்ட்டு தனியாகவே இருக்கும், அதில் போய்க்கலாம். அப்புறம் லோக்கல் டிஸ்க் சி டி, அப்புறம் கேமிங்னா .txt ஃபைல்ஸில் இருக்குது, ஸோ தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் எம்எஸ்ஐ ஃபைல் டைப்ஸ், ஸோ மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்குது. அப்புறம் லினக்ஸோட அட்வான்டேஜஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ லினக்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் பவர்ஃபுல்லான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லலாம். இது வந்து ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீயாகவே இருக்குது, நீங்கள் எந்த லைசன்ஸும் போட தேவையில்லை. ஸோ இது வந்து எப்படின்னா ஹேண்டிலிங் விட உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நிறையவே இருக்குது, நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து டிஸ்அட்வான்டேஜஸில் பற்றி போகலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா விண்டோஸ் டென்னில் நிறையவே இருக்குது. என்ன அப்படின்னா பெய்டு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஒரு எரிச்சலான விஷயம். ஏன்னா விண்டோஸ் டென் ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியான விஷயம், ஆனால் வந்து பெய்டு. எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து விண்டோஸ் ஸ்டோர்னு தனியாகவே வச்சுருப்பாங்க. ஸோ நான் காட்டுறேன், விண்டோஸ் ஸ்டோர், மெசேஜிங், மைக்ரோசாஃப்ட், இதுக்கெல்லாம் எல்லாமே வந்து நம்ம வந்து பே பண்ணணும். சிலது ஃப்ரீயாக கிடைக்கும், பட் சிலது வந்து நிறையாவே பெய்டு தான் இருக்கும். ஏன்னா அது விண்டோஸ் டென் அந்த மாதிரி வச்சுருக்காங்க, நம்மளுக்கு எதுவும் தெரியாது. மைக்ரோசாஃப்ட்னே அப்படி தான். ஸோ அதை நம்ம வந்து எதுவும் இது பண்ண முடியாது. அப்புறம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ நிறையா ரேமை வந்து அது வந்து வேஸ்ட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து காட்டுறேன், ஜஸ்ட் நான் டாஸ்க் மேனேஜர் போய் காமிட்டேன். யா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே தெரியும். ஸோ நிறையா இது வந்து அன்யூஸ்டாக இருக்கும். ஸோ நான் என்னோடய பிசியை காட்டுறேன், யா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது வந்து 4 GB, அதாவது நான் அப்போது மாற்றியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அப்படி கேட்டாது, இங்கே வந்து கிட்ட வந்து ஒரு பிராக்கெட் போட்டு உங்களுக்கு வந்து 3.2 something GB ஒன்லி யூஸ்டுன்னு வரும். ஸோ மற்ற சில ஜிபிஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுதான் இருக்குதுல மிகப்பெரிய விண்டோஸ் 10 டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, சாரி, லினக்ஸை பற்றி போவோம். ஸோ லினக்ஸுங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு இதாக தெரியும், பட் நோ, லினக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். ரொம்பவே கஷ்டம்னா ஓரளவுக்கு கஷ்டம். ஸோ இதில் வந்து டன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸை வந்து நம்ம படிக்கணும். கமாண்ட் அப்படின்னா உங்களுக்கு டெர்மினல் தனியாக ஒன்று இருக்கும். ஸோ டெர்மினல் தான் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து நம்ம இருப்போம் லினக்ஸை பொறுத்தா. ஏன்னா லினக்ஸில் அந்த டெர்மினல் மட்டும்தான் எல்லாத்தையுமே வந்து ஜட்ஜ் பண்ணும். எப்படி உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் இருக்கோ, கண்ட்ரோல் பேனல், அப்புறம் உங்களுக்கு சிஎம்டின்னு தனியாக ஒன்று இருக்கும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ அதே மாதிரி இருக்கும் டெர்மினல், அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டெர்மினல். அதில் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் ஒஃபன்ஸ் செக்யூரிட்டியாக இருந்தால் நீங்கள் அடுத்தவங்களை ஹேக் பண்ண முடியும், அண்ட் உங்களை நீங்களே டிஃபெண்ட் பண்ண முடியும். அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய விஷயம் இருக்குது லினக்ஸில். ஸோ அதுக்கு வந்து நம்ம
கமெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. கமெண்ட்ஸ்னால் சின்ன சின்ன கமெண்ட்ஸாக இருக்கும், டேஷ் ஏ டேஷ் பி. அப்புறம் ஸோ கலினக்ஸ், கலினக்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ பேரட் ஓஎஸ் அதெல்லாம் வந்து அஃபன்ஸ் செக்யூரிட்டி பக் பவுண்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் லினக்ஸ் தான் எப்போவுமே பெஸ்ட், ஓப்பன் சோர்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஏன்னா லினக்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட்டுக்கான வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ விண்டோஸ் டென்னை விட லினக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் இருக்குல்ல மெயினான ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லினக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம், என்ன பார்க்கலாம்னா செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் எந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு செக்யூரிட்டி இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ விண்டோஸ் டென்னையும் நம்ம லினக்ஸும் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். விண்டோஸ் டென் எப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கலாம், ஒரு ஃப்ரீயாக இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸ்க்கு அதெல்லாம் தனித்தனியாக வச்சுக்கிற மாதிரி டிவைஸ் மேனேஜர் எல்லாமே இருக்கும். பட் ப்ரைவசி இல்லை, ப்ரைவசி இல்லைனா கண்டிப்பாக இருக்கும். வைரஸ்க்காகலாம் வந்து நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் லினக்ஸ் இல்லை, வைரஸ்க்காக ப்ரொடெக்ட் பண்ணாது. நீங்கள் தான் வந்து வைரஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ விண்டோஸ் டென்னில் எப்படின்னா ஒரு வைரஸ் ஈஸியாக வர விடாது. எக்ஸாம்பிள் இப்போது இருக்கிற மாடர்ன் வைரஸ்லாம் வந்து எதுக்குமே தெரியாமல் உள்ளே வந்துடும். ஆனால் முதல்ல இருந்த வைரஸை பற்றி நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைரஸ்லாம் வந்ததுன்னா விண்டோஸ் டென் வந்து ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணிடும். இல்லை நீங்கள் வைரஸ் இருக்கிற இதில் தான் எந்த வெப்சைட்டாச்சும் போனீங்கன்னா அதுவும் க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி வந்து இல்லை ப்ளாக் பண்ணிடும். அந்த மாதிரி வந்து நிறையவே ஆப்ஷன்ஸ் வந்து விண்டோஸ் டென்னில் இருக்குது செக்யூரிட்டிக்காக. ஆனால் ஹேக்கர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விண்டோஸ் டென்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க. உங்கள் ஹார்ட் டிஸ்க்கு ஃபைல்ஸ் எல்லாமே வந்து என்கிரிப்ட் பண்ணாலும் அது ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னா விண்டோஸ் டென் விண்டோஸ் டென் தான், உங்களுக்கு ப்ரைவசி வந்து கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மட்டும்தான் அதை வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் உங்களோட 360 டிகிரி அப்புறம் அவேஸ்ட் அந்த மாதிரி ஆன்டிவைரஸ் கூட கண்டிப்பாக காப்பாற்றாது. ஸோ நிறையா ஸ்கார்பியன் ஆன்டிவைரஸ் ஸோ அந்த மாதிரி போட்டால் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். ஆனால் அதுவே வந்து ரேர், ஏன்னா விண்டோஸ் டென்னில் டிஃபெண்டர் அது விண்டோஸ் டிஃபெண்டர்னு இருக்கும் தனியாக. ஸோ அதுக்கு தெரியாமல் எந்த வைரஸ் ஆச்சு உள்ளே வந்துச்சுன்னா உங்கள் லேப்டாப்பை நீங்கள் வந்து லேப் அதாவது விண்டோஸ் டென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் புதுசாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடுவீங்க, போட்டாலும் சில ஃபைல்ஸ் வந்து அப்படியே உள்ள மெர்ஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எத்தனை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டாலும் அது அப்படி தான் இருக்கும், ஹார்ட் டிஸ்க் தான் மாற்றணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இந்த விண்டோஸ் டென்னில் வந்து இருக்குது. ஸோ லினக்ஸில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டென்னில் இருக்க ஃபீச்சர் கூட லினக்ஸில் இல்லைன்னு நினைப்பீங்க. ஆமாம், விண்டோ லினக்ஸில் வந்து ஒரு டிஃபெண்டர் இல்லை. ஸோ டிஃபெண்டர் எப்படின்னா நம்ம சிஸ்டமுக்கு வரக்கு முன்னாடியே வந்து லினக்ஸ் தடுத்துரும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு டிஃபெண்டர் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆன்டிவைரஸ் வந்து லினக்ஸில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ ஸ்கார்பியன் எக்ஸாம்பிள், ஸ்கார்பியன் ஏன்னா ஸ்கார்பியனுங்கிறது வந்து பெஸ்ட் ஆன்டிவைரஸ். ஸோ ஸ்கார்பியனுங்கிறது வந்து மோஸ்ட்டாக யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து அவேஸ்ட்டு K7 ஆன்டிவைரஸ் இருக்கா, எல்லாருமே அதை யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டிவைரஸ்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து லினக்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு நிறைய செக்யூரிட்டி பேசஸ் வேணும். அண்ட் விண்டோஸ் டென்னை கம்பேர் பண்ணும்போது ப்ரைவசி வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ரைவசினால் அவ்வளோ சீக்கிரம் லினக்ஸ் இருக்கவங்க உங்களோட ஃபைல்ஸ் அதாவது உங்களோட டிஸ்கை வந்து என்கிரிப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் லினக்ஸ். ஸோ இதுலேயே உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும், லினக்ஸ் பெஸ்ட்டாக இல்லை விண்டோஸ் டென் பெஸ்ட்டான்னு. லினக்ஸ் விண்டோஸ் டென்னில் வந்து ஹேக்கர் விண்டோஸ் டிஃபெண்டருக்கு தெரியாமல் உள்ளே வந்துட்டானா உங்களோட ப்ரைவசி முடிஞ்சுதும். இதே லினக்ஸில் டிஃபெண்டர் தெரியாமல் உள்ளே வந்தான்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு ஃபைல் வந்து கிடைக்காது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான லினக்ஸ் கிட்டேருந்து எதுவும் அவன் வாங்கிட்டு போக முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா கேமிங். ஸோ அடுத்து என்ன ரொம்ப முக்கியம்னா கேமிங் தான் முக்கியம். ஏன்னா இவன் நான் கூட கேமிங்கில் முதல்ல இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தேன்.
ஸோ எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக விண்டோஸ் டென் தான் வச்சுருப்பாங்க, விண்டோஸ் டென் கேமிங் செக்ஷன் தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு என்ன பொறுத்துனா விண்டோஸ் டென்னுங்கிறது வந்து வேஸ்ட்டு தான், ஏன்னா ரேம் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸே பண்ணாது. ஸோ அதனால் வந்து விண்டோஸ் டென் கேமிங் வந்து செட் ஆகாதுன்னு இல்லை, ஏன்னா டைரக்டெக்ஸ். ஸோ டைரக்டெக்ஸுங்கிறது ஒரு எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃபிக்ஸ் அடிஷ்னல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து விண்டோஸ் டென்னில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹை குவாலிட்டி, எப்படி சொல்லலாம், ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அடிஷ்னலாக வந்து விண்டோஸ் டெனில் கிராஃபிக்ஸ்க்காகவே இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா லினக்ஸில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தேவையே இல்லை, ஏன்னா அடிஷ்னல் கிராஃபிக்ஸ் ஆல்ரெடி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ், ஸோ ரன் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டே இருந்த அப்புறம் வீடியோ ரெக்கார்டாக இருக்கும் போயிடுச்சுன்னா, ஸோ ஸோ வாட், ஸோ எங்கேருந்து கூட்டமாக அங்கேயும் கண்டினியூ பண்ணுவோம். லினக்ஸில் வந்து ஆல்ரெடி கிராஃபிக்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வருது. ஸோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் த லினக்ஸ் விண்டோஸ் டென் யூசர்ஸ்க்கு வந்து தெரியாது, பட் இதுதான் உண்மை. லினக்ஸில் வந்து அடிஷ்னல் கிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ அடிஷ்னல் கிராஃபிக்ஸ்னால் இப்போது பிக்சல்ஸ்னு சொல்லுவாங்க, பிக்சல்ஸ்னால் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பண்ண கிராஃபிக்ஸ்னு இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன்ஸ்னு இருக்கும். ரெவல்யூஷன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஹையஸ்ட் ரெவல்யூஷன்னால் இது தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே உங்களால் மாற்ற முடியாது, அதுதான் வந்து விண்டோஸ் டென். பட் லினக்ஸில் அப்படி இல்லை. ஸோ உங்களோட நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அது வளைஞ்சு நெளிஞ்சு அந்த சாஃப்ட்வேர்க்காக ஓவர் டிபிஏன்னு சொல்லுவாங்க. ஓவர் டிபிஏனால் உங்களோட சாஃப்ட்வேரோட டைமிங்கை மாற்றும், அதாவது நீங்கள் நார்மலாக வச்சுருக்கீங்களா, அப்ராக்சிமேட்டி யூஸ் பண்ணுவோம், நார்மலாக ஹையா இல்லை ரியல் டைமா. ரியல் டைம்னால் அந்த அந்த ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் தான் ரன் ஆகிட்ருக்கும், மற்ற பேக்ரவுண்டில் இருக்க எல்லா சாஃப்ட்வேருமே ஸ்லோ டவுன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பேக்ரவுண்டை வந்து மாற்றிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து போவோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா டவுன்லோட் சைஸ், அதுதான் வந்து இப்போலாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா சில பேர் ஹைலி கம்ப்ரஸ் தான் ஏற்றுறாங்க, ஏன்னா டவுன்லோட் நெட்ஒர்க்காக. ஸோ நெட்ஒர்க்கில் இப்போ ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு, அதனால தான். ஸோ விண்டோஸ் டென்னோட சைஸை பொறுத்திங்கன்னா கம்மி இல்லாமல் ஒரு 6 GB வரும். ஸோ இப்போ இருக்கிற நான் விண்டோஸ் சொல்கிறேன், பழைய விண்டோஸ்னால் ஜஸ்ட் உங்களுக்கு 4 GB 3 GB அதோடு முடிஞ்சிடும். பட் இப்போ இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே ஒரு ஹையாக தான் வருது, ஏன்னா 6 GB 7 GB ஆல் இன் ஒன்லாம் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா மேக்ஸிமம் 10 GB வருது. ஸோ விண்டோஸ் டென் எல்லாத்தையுமே சேர்த்து. பட் லினக்ஸை பார்க்கலாம், லினக்ஸோட டாப் சைஸ் அப்படின்னு என்னென்னா 2 GB தான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான், ஓப்பன் சோர்ஸ் தான், உங்களுக்கு டவுன்லோட் பண்ணும்போது எந்த பேமெண்ட்டும் காட்டாது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். அப்புறம் விண்டோஸ் டென்லாம் போனீங்கன்னா உங்களாலலாம் மாற்ற முடியாது, என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து விண்டோஸ் டென் அண்ட் லினக்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஒர்க்கிங்கில் அப்படின்னு பார்த்தோம்னா மேனுவல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நிறையாவே அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா விண்டோஸ் டென்னில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் தான், ஏன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு அப்படி அப்படியே சர்ச்சில் வந்து நீங்கள் அடித்து மைக்ரோசாஃப்ட் அது ஓப்பன் பண்ணிக்கலாம், இது ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ஒட்டுக்காக கூட வச்சுக்கலாம். பட் லினக்ஸ் அப்படி இல்லை, எல்லாமே வந்து மேனுவல் தான். ஆட்டோமேட்டிக்குங்க வார்த்தையே வந்து இதில் இல்லை, ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஆனால் அது வந்து ஒரு சிலது தான் வந்து யூஸ் ஆகும், மோஸ்ட் ஆஃப் மேனுவல் தான் யூஸ் ஆகும். அதாவது டெர்மினல் தான் வந்து நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஸோ டெர்மினல் என்னென்னலாம் பண்ணலான்னா ஒரு நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ணி வைக்கலாம். ஸோ எல்லாமே டைப் பண்ணணும், நீங்கள் மோஸ்ட்டாக வந்து டைப் பண்ணுறது தான் வந்து லினக்ஸில் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை எடிட் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் வந்து டெர்மினல் தான் வந்து மோஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு கலி லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா கலி லினக்ஸுங்கிறது ஒரு
ஒரு ஹேக்கிங் ஓஎஸ். ஸோ அதில் தான் வந்து எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு கமாண்ட்ஸ் இருக்கும், ரொம்ப ஹை லெவல் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதோட கென்ட்ரலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கென்ட்ரலுங்கிறது வந்து ஒரு ஹார்ட் மாதிரி, ஸோ அதுதான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அந்த ஹார்ட் வந்து இதுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் லினக்ஸ். ஆனால் நம்ம தான் மேனுவலாக தான் எடுத்துக்கணும். எப்படின்னா நீங்கள் மேனுவலாக எப்படி ஒரு வேலை செய்வீங்களோ, இப்போது ஒரு ஆப்ஜெக்டை பார்ப்பீங்க, அந்த ஆப்ஜெக்டை எடுப்பீங்க, அந்த ஆப்ஜெக்டை எடுத்து இன்னொரு ஆப்ஜெக்டை பார்ப்பீங்க, அந்த ஆப்ஜெக்ட் மேலே வைக்கிறக்கு நீங்கள் போய் கையெல்லாம் விரித்து அங்கே வைப்பீங்க, வச்சதுக்கப்புறம் பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் வருவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேனுவல் ஸ்டெப்பு. ஸோ மேனுவல் ஸ்டெப்னால் உங்களுக்கு லினக்ஸில் எப்படின்னு புரிஞ்சிருக்கு. ஸோ நீங்களாம் வந்து எக்ஸாம்பிள்னால் ஸ்பூனில் எடுத்து வாயில் போட்டு மென்று முழுகணும், அப்புறம் தண்ணி குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து லினக்ஸை, அதே விண்டோஸ் டெனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பாட்டு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரா மாதிரி வச்சுப்பீங்க, உறிஞ்சு உறிஞ்சு நீங்கள் பாட்டு குடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து விண்டோஸ் டென் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் லினக்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி என்ன பெஸ்ட்டு என்ன வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நான் அவ்வளோ தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து நடுவுலேயே வந்து போயிடுவாங்க, ஏன்னா என்னடா பாட்டு வளரிகிட்டே இருப்பேன்னு. ஸோ எப்போவுமே ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறது தான் வந்து பெஸ்ட்டு. டைம் வேஸ்ட் ஆனாலும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கேன், அண்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நான் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஏன்னா விண்டோஸ் டென் விண்டோஸ் டென்னு சொல்லுவாங்க. பட் நோ கைஸ், ஈவன் நான் கூட அப்படி தான் இருந்தேன் ஃபஸ்ட்லாம். எனக்கு விண்டோஸ் டென் வேணும், விண்டோஸ் டென் வேணும்னு ஆசையாக இருந்தேன். அது வந்து என்னோடய பொட்டேட்டோ பிசியில் நான் பண்ணிருந்தேன். பட் இப்போ தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணுறேன் இது பெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு. ஸோ லினக்ஸ் தான் எப்போவுமே பெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது, அது ரொம்ப ப்ரைவசியான வீடியோ. அது வந்து நான் இன்னும் குளிர் சீக்கிரத்தில் போடுவேன், விண்டோஸ் டென்னோட உண்மையான சீக்கிரட் பற்றி. ஸோ அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ நேரம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இதை வந்து லிசன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் கடைசியாக என்ன சொல்லணும்னா, சாரி கேட்டுக்கிறேன்னா என்கிட்ட ஏதாவது விண்டோஸ் டென் பெய்டுங்கிறதுனால என்னால் வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் வந்து பெய்டு இல்லாமல் ஏற்ற முடியல. அண்ட் ஃப்ரீயும் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஃப்ரீயாக வந்து நம்ப முடியாது, வைரஸ் கூட வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் கேஸ் இதில் போடுறேன், அதாவது மூவி ஆக்டிவ் ப்ரெசன்டர் யூஸ் பண்ணி ஒரு மூவி மாதிரி நான் க்ரியேட் பண்ணி, ஸோ அதில் தான் போடுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.